சிக்கன் லிவர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு கடையில் தேவையான அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி தேவையான அளவு, சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லிவர் இருக்கு இல்லையா, சிக்கன் லிவரை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது கூட வந்துட்டு கருவேப்பிலையை வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி வந்து தூறி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் லிவர் ரோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.